அல்ஹுதா நேர்வழி என்ற வாட்ஸ்அப் குழுமத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அபரகாத்து இரண்டு கேள்விகளை முன்வைத்திருக்கிறீர்கள் ஒன்று தராவிகு இரண்டாவது பெண்கள் பெண்களை தொட்டால் உது முறியுமா முறியாதா என்ற ஒரு கேள்வி இவற்றுள் இப்பொழுது தராவிகு பற்றிய விளக்கத்தை பார்ப்போம் தராவிகு தொழுகை இஜிரி இரண்டில் நோன்பு கடமையாக்கப்பட்ட போதே கடமையாக்கப்பட்டது மக்காவில் தெராவிகு தொழுகை இருக்கவில்லை மதினாவில்தான் நோன்பும் கடமையானது அதை ஒட்டி தராவேகும் கடமையானது தராவேக தொழுகையை ரசோலுல்லாஹி சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் மூன்று இரவுகளுதான் ஜபாத்தாக தொழுவித்ததாக அதீதுகளிலே காண முடிகிறது அந்த மூன்று இரவுகளும் தராவினுடைய முழு எண்ணிக்கையும் தொழுவித்ததாக இல்லை தொழுதுவிட்டு வீட்டுக்குள் சென்று சில ரகாத்துக்களை தொழுதாகவும் நாம் அதீதுகளிலே பார்க்கிறோம் அபுபக்கர் சித்தீக் ரல்லி அல்லாஹு தாலானுடைய காலத்தில் தராவீக தொழுகை ஜமாஅத்தாக தொழப்படவில்லை தனித்தனியாகவே தொழுதார்கள் சிலர் அங்குமிங்குமாக ஜமாஅத்தாகவும் தொழுவார்கள் உமரே ஃபாரூக் ரலி அல்லாஹூ தாலானுடைய ஆட்சி காலத்தில்தான் தராவிகு தொழுகையை ஒரே ஜமாஅத்தாக தொழுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது திராவிக தொழுகையை ஒரே ஜமாத்தாக இருபது ரகாத்துக்கள் என்ற எண்ணிக்கையோடுதான் அந்த தொழுகை நிர்ணயிக்கப்பட்டு தொழுவிக்கப்பட்டு வந்தது அந்த முடிவை ஒமரே ஃபாரூக் அலி அல்லாஹூ தலானு தன்னிச்சையாக தனது அதிகாரத்தின் மூலமாக எடுத்தார் என்று கற்பனை செய்ய முடியாது அமரே ஃபாரூக் அலி அல்லாஹூ தலானுவர்களுக்கு ரசூசலாகூ அழகி வசல்லம் அவர்கள் இருபது தொழுதார்கள் என்ற உறுதி இருந்த காரணத்தினாலும் ஏனைய சஹாபாக்களுக்கு மத்தியிலும் இதே தான் இருந்தது என்ற காரணத்தினாலும் இந்த எண்ணிக்கைக்கு எந்த விதமான எதிர்ப்போ மறை மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ இருக்க இல்லை என்ற தான் அந்த எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்டது அந்த எண்ணிக்கை தான் பின்னால் வந்த ஹலிஃபாக்களான அமீருல் மோமனின் உதமான் அலி அல்லாஹு தாலானு அலியின் கரம் தாலா தாலாஜுல் கரீம் இன்னும் அவர்களுக்கு பின்னால் வந்த சகல ஹலிபாக்களும் அதே எண்ணிக்கையை ஜமாத்தாக இமாமகன் நின்று தோல்வித்திருக்கிறார்கள் அக்காலத்தில் இருந்த எந்த ஒரு சஹாபியோ அல்லது அதற்கு பின்னால் வந்த ஆய்வாளர்கள் அறிவாளிகள் இமாம்கள் முஜித் என்று எவருமோ இந்த எண்ணிக்கையில் ஒருபோதும் சந்தேகம் கொள்ளவில்லை அன்றிலிருந்து இன்று வரை மக்காவில் தராவிகி இருபதுதான் தொழப்பட்டு வருகிறது தராவிகி தொழுகையினுடைய எண்ணிக்கை இருபது அல்ல எட்டு என்று சொல்லுகின்றவர்கள் வைக்கின்ற பிரதானமான ஆதாரம் ஆயிஷா சித்திக்கா அலி அல்லாஹு தாலானுடைய ஓர் அறிவிப்பாகும் தராவிகி என்பது ரமதானில் மாத்திரம் தொழுகின்ற இரவு தொழுகை ஆனால் ஆயிஷா சித்திகா அலி அல்லாஹு தாலான் அவர்களுடைய பதில் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் பதனொற காத்தை விட அதிகமாக தொழுவதில்லை என்றால் இது ரமதான் க்கு மாத்திரம் சொந்தமான ஒரு தொழுகை அல்ல ரமதானுக்கு அப்பாலும் தொழுகின்ற ஒரு பொதுவான இரவு தொழுகை ரமதானிலையும் ரமதான் அல்லாத காலத்திலேயும் பொதுவாக தொழுகின்ற இரவு தொழுகை என்பது இஷாவுக்கும் சுபகுக்கும் இடையில் உள்ள அந்த நேரத்தில் தொழுகின்ற அந்த தொழுகை ஒன்று வித்திராக இருக்க வேண்டும் அல்லது தஹுத் இருக்க வேண்டும் வித்திருனுடைய கூடிய எண்ணிக்கை பதினொன்று என்பது எல்லோருக்கும் தெரியும் அவ்வாறு ஹதீதுகள் இருக்கின்றன அதனால் கேட்ட அந்த சஹாபியினுடைய நோக்கம் ரமதான் அல்லாத காலத்தில் வித்திரு தொழுகை பதினொன்று தொழுகிறார்கள் ரமதானில் அதைவிட கூடிய எண்ணிக்கையில் தொழுதார்களா அல்லது அதே எண்ணிக்கையைத்தான் பேணினார்களா என்பதுதான் அதே நோக்கம் அதனால் தான் ஆயிஷா சித்திகா அல்லாத்தலான் சொன்னார்கள் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலேயும் வித்திரு பதினொன்றாகத்தான் தொழுதார்கள் அதை விட அதிகமாக தொழவில்லை இந்த விளக்கத்தை தான் அதிகமான இமாம்கள் சொல்கிறார்கள் ஆனால் ஹனபி மதுபி சேர்ந்த இமாம்களுடைய கருத்துப்படி அந்த பதினொன்றில் எட்டு ரகா தஜ்ஜு மூன்ற காத் வித்திரு என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் வித்தருடைய எண்ணிக்கை மூன்று என்பது அவருடைய கருத்து அந்த கருத்தை பார்த்தாலும் கூட ரமலான் அல்லாத காலத்திலும் திராவி அவர் வித்திரு மூன்று காத்தாகவும் தஹஜித் வெற்ற காத்தாகவும் தொழுதிருக்கிறார்கள் என்று கருத முடிகிறது ஆனால் அதிகமான கருத்தின்படி இந்த பதினொன்ற காத் என்பது வித்திரையே குறைக்கும் இங்கு ஒரு கேள்வி எழுகிறது ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹூ தாலாநுஹா இரவு தொழுகை பதினொன்று என்று மட்டுப்படுத்தி சொல்லவில்லை இரவு தொழுகை சம்பந்தமாக பல ரிவாயத்துக்கள் வருகின்றன முஸ்லீம் சிறைப்பிலே பல ரிவாயத்துக்கள் இருக்கின்றன ஒன்றுக்கு பின்னால் ஒன்றுக்கு பின்னால் தொடர்ச்சியாகவே இருக்கிறது இரவு தொழுகை பதினொன்று என்று ஒரு எண்ணிக்கை ஒரு அறிவிப்பு பதிமூன்று என்று ஒரு அறிவிப்பு பதினஞ்சு என்று ஒரு அறிவிப்பு பதினாறு என்று பதினேழு என்று பல அறிவிப்புகள் இருக்கின்றன இதெல்லாம் இருபத்தொழுகைக்கு கட்ட கேள்விக்கு சொல்லப்பட்ட பதில்கள் தான் பதினொரு ரக்காத்தை இவர்கள் எடுத்து எட்டு ரக்காத் திராவி மூன்று ரக்காத் வித்திரு என்றால் பதிமூன்று ரகாத் என்பதற்கு என்ன பதில் பதினாறு என்பதற்கு என்ன பதில் பதினஞ்சு என்பதற்கு என்ன பதில் பதினேழு என்பதற்கு என்ன பதில் அவர்களிடத்தில் அந்த பதில் இல்லை அதை பற்றி அவர்கள் பேசுவதில்லை இப்போ ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹூத்தாலான்ஹா உமர் அலி அல்லாஹூத்தாலானுடைய காலத்தில் தராவிகு இருபது என்று பள்ளியில் துள்விக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இருபது தொழுதார்களா எட்டாக தொழுதார்களா அவர்கள் எட்டாக தனியாக தொழுததாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை அல்லது ஏதாவது ஒரு சஹாபிகள் இந்த முடிவுக்கு மாற்றமாக எட்டு தொழுதார்கள் என்றும் எந்த அறிவிப்பும் இல்லை இமாம்கள் அனைவருமே இருபது என்று கூறுகின்ற பொழுது இமாம்களுக்கு முன்னால் வாழ்ந்த தாபியங்கள் இருவது என்று சொல்லுகிற பொழுது அதற்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் இருபது என்று சொல்லுகிற பொழுது ஹொலபாவூர் ராசிதீன்கள் மூன்று பேர் அவ் பக்க சித்திகரலியல்லாகுன்னு தவிர்த்து மூன்று பேர் இருபது என்று அவர்கள் நிர்ணயித்து அதை செய்து வருகின்ற பொழுதோ ஆயிஷா சித்திகார அளியல்லாகு தலான்ஹா இதுக்கு எந்த விதமான மறுப்போ எதிர்ப்போமோ காட்டவில்லை என்ற அறிவிப்பு இருக்கின்ற வரை போதும் இதற்கு எதிராக பேச யாருக்கு என்ன துணிச்சல் தகுதி இருக்கிறது திராவி இருபது அல்ல எட்டு என்ற அந்த வாதம் சஹாபாக்களுடைய காலத்தில் இருக்கவில்லை தாபியங்களுடைய காலத்தில் இருக்கவில்லை இமாம்களுடைய காலத்தில் இருக்கவில்லை நாலாம் நூற்றாண்டில் இருக்கவில்லை ஐந்தாம் நூற்றாண்டில் இருக்கவில்லை ஆறாம் நூற்றாண்டில் இருக்கவில்லை ஏழாம் நூற்றாண்டில் இபனு வந்ததற்கு பின்புதான் இந்த வாதமே வருகிறது அதற்கு முதல் இந்த வாதமே கிடையாது தராவிகு இருவதல்ல எட்டுத்தான் என்று சொல்கின்றவர்கள் சஹாபாக்கள் இந்த எட்டு தொழுதார்கள் உப உமர் அலி அல்லாஹு தலானு இருவதென்று நிர்ணயத்திற்கு பின்னால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் தனியாக அவர்கள் எட்டு தொழுதார்கள் தாபியங்கள் எட்டு தொழுதார்கள் அதற்கு பின்னால் வந்தவர்கள் எட்டு தொழுதார்கள் என்று ஒரு தொடர்ச்சியான ஒரு வரலாறையும் ஆதாரத்தையும் அவர்கள் முன்வைக்க வேண்டும் கிடையாது இல்லை சஹாபாக்கள் செய்த ஒரு செயல் நசுசல்லா செல்லும் அவர்களுக்கு எதிராக இருக்கப் போவதில்லை ஹுலஃபாவ் ராஷிதீன்கள் அசுசுதா செல்வங்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை போவதில்லை ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்கின்றவர்களுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கப் போவதும் இல்லை ஆனால் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்று சொல்கிறான் சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களும் பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் தராவிகி இருவதென்று தொழுவித்த ஒமரே ஃபாரூக் அலி தலானு பொதுமானே கனீர் அலி அல்லாத்தலானு அலியின் கரம் அல்லாத் ஹலாஜோல் கரீம் அதை அங்கீகரித்த ஆரம்ப காலத்திலிருந்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த முகாஜரியங்கள் முகாஜிரியங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஆரம்ப கால அன்சாரிகள் எல்லோருமே அதிகமான பேர் உயிரோடு தான் இருந்தார்கள் அவர்கள் யாருமே இந்த முறையை மறுக்கவில்லை இவர்கள் எல்லோரும் இருபது தொழுதார்கள் அல்லாஹ் குரு சொல்கிறான் சஹா முஹாஜிர்களில் ஆரம்ப காலத்தில் மத்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தவர்களையும் அவ்வாறு வந்தவர்களை ஆதரித்த ஆரம்ப கால அன்சாரிகளையும் நல்லெண்ணம் வைத்து எவர் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது வசால் முஹாஜிரின் வல் அன்சார் வல்லதீன் அல்லாஹூ அன்ஹும் வரலு அன்ஹு சுரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்கிறான் இப்பொழுது சிந்தியுங்கள் ஆரம்ப காலத்தில் வந்த முஹாஜிரிங்களிலுடைய முதன்மையான அந்த ஹலிபாக்கள் சஹாபாக்கள் அன்சாரிகள் எல்லோரும் செய்த ஒரு காரியத்துக்கு மாற்றமாக கூறுவதோ அவர்கள் மீது நல்லெண்ணம் வைக்காமல் கட்டெண்ணம் வைப்பதோ அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியதா அல்லாஹுடைய கோபத்துக்குரியதா இவர்கள் மீது நல்லெண்ணம் வைத்து அந்த செயலை பின்பற்றுவது அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரிய செயலா இல்லையா என்பதனை சாதாரணமான கண்ணோட்டத்தில் சிந்தனை செய்து பாருங்கள் குலபா ராசிதங்களை பின்பற்றுங்கள் என்று ரசு சுலா அவர்கள் சொன்னார்கள் அவ்வக்க சித்தீக் அலி அல்லாஹு ஹு உதுமான் அலி அல்லா தலான் உது உமரே பாரூக் அள்ளி தாலி ரெண்டு வரையும் நீங்கள் பின்பற்றது உங்களுடைய கடமை என்று சொன்னார்கள் ஆனால் திராவி எட்டு என்று சொல்கிறவர்கள் விஷயத்தில் உமர் அலி அல்லாத் தலா நு மாற்றமாக தன்னிச்சையான ஒரு முடிவை எடுத்தார் என்று குற்றம் சுமத்துகிறார்கள் அப்படியென்றால் ஒரு குற்றவாளியை பின்பற்ற சொல்லி பெருமாள் அசலாஸ்லாம் அவர்கள் சொன்னார்களா ஒரு குற்றவாளியை நல்லெண்ணம் வைத்து பின்பற்றுவதற்கு அல்லாவுடைய பொருத்தம் இருக்கிறது என்று அல்லாஹ் குருவானிலே சொன்னானா எண்ணி பார்க்க வேண்டும் இதனுடைய விபரீதம் இதனுடைய விளைவு எங்கே செல்கிறது என்பதனை சிந்தித்து ஈமானை பாதுகாக்க நாம் முயற்சிக்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் ஒரு சஹாபி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அல்லாஹூ தாலானஹா அவளிடம் வந்து ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவர் செல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்டார் ரமலானில் அவர்கள் விசேஷமாக மேலதிகமாக அதிகமான காத்துக்கள் தொழுதார்களா அல்லது வழக்கமான அதே எண்ணிக்கையில் தொழுதார்களா என்பதுதான் அவருடைய அந்த கேள்வியின் நோக்கம் ஆயா சித்திகா அலி அல்லாஹு தாலானுஹா சொன்னார்கள் ரமலானிலும் ரமலானுக்கு அப்பால் உள்ள ஏனைய காலங்களிலும் இரவு தொழுகை பதினோரு காத்து தான் தொழுதார்கள் என்று கூறினார்கள் இந்த பதினோரு காத் எது என்பதுதான் இன்றைய கேள்வி தராவிகு தொழுகை இந்த பதினொன்றை குறிக்கும் என்று இமாம்களில் எவருமே சொன்னதில்லை ஹதீது ஷரீஃபை தொகுத்த எந்த ஒரு மத்திஸும் இமாம்களும் தங்களுடைய நூல்களில் இதை தராவிகு என்று எழுதவும் இல்லை இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் திருமிதி போன்ற பிரபலமான எல்லா ஹதிது நூல்களிலேயும் பெரும்பாலும் வருகின்றன வருகின்றது ஆனால் தராவிகுடைய பாடத்தில் இந்த ஹதீதை அவர்கள் பதிவு செய்யவில்லை திராவிகுடைய பாடத்தில் இந்த ஹதீதை அவர்கள் பதிவு செய்யில்லை இல் என்ற அந்த கருத்து இது திராவிகை குறிக்கவில்லை என்பதுதானே அர்த்தம் இந்த ஹதீஸ் திராவிகை பற்றி குறிப்பதாக இருந்தால் தராவிகி என்று ஒரு பாடத்தை போட்டிருக்கிறார்கள் அதில் இந்த ஹதீதை அவர்கள் போட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி போடவில்லை ஏன் போடவில்லை